வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பிரத்யேகமான காட்சி தொகுப்புடன் காணவிருக்கிறோம். வாருங்கள் நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நேற்று நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர். கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 11 நாட்கள் நடைபெறும் தேரோட்ட விழாவின் ஒவ்வொரு நாளும் நம்பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்துருளி சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. இதற்காக நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலிலிருந்து வந்திருந்த ஆண்டாள் சூடி களைத்த கிளிமாலை வஸ்திரங்கள் அணிந்து அதிகாலை புறப்பட்டு சித்திரை தேர் மண்டபத்தை 5 மணிக்கு அடைந்தார். பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க 5:45 மணிக்கு திருத்தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து 6:15 கோவில் இணை ஆணையர் திரு பொன் ஜெயராமன் மற்றும் அறங்காவலர்கள் திருத்தேரை வடம்பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்தனர். 4 சித்திரை வீதிகளிலும் வளம் வந்த தேர் 9:45 மணிக்கு நிலையடைந்தது. விழாவை ஒட்டி ஸ்ரீரங்கம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. வழிநடுங்க அன்னதானம் நீர்மோர் பானங்களை பக்தர்களுக்கு வழங்கினர். மாநகராட்சி சார்பில் குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தது. சனிக்கிழமை சப்தாவரணம், ஞாயிற்றுக்கிழமை ஆளும் பல்லக்கு நிகழ்ச்சியுடன் விழா நிறைவு பெறுகிறது. திருச்சி மாவட்டத்தில் நாளை நீட் தேர்வை 18 மையங்களில் 11,239 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் நாளை நடைபெறவுள்ள நீட் தேர்வை எழுத 11,229 பேருக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. திருச்சி உய்யகொண்டான் திருமலை மவுண்ட் லிட்ராஜி பள்ளி, திருச்சி கமலாநிகேதன் பள்ளி, தோளூர்பட்டி கொங்குநாடு பாலிடெக்னிக், தோளூர்பட்டி கொங்குநாடு பொறியியல் கல்லூரி, அம்மாப்பேட்டை ஜே பொறியியல் கல்லூரி, திருச்சி கேர் இன்டர்நேஷனல் பள்ளி, இரட்டைவாய்க்கல் அமிர்தா வித்யாலயம், பஞ்சப்பூர் சாரநாதன் பொறியியல் கல்லூரி, HAPP கேந்திர வித்யாலயா 2, திருவரம்பூர் வேங்கூர் செல்லம்மாள் வித்யாலயா, அரியமங்கலம் SIT, அழுந்தூர் JR பாலிடெக்னிக் கல்லூரி, புத்தூர் பாரதி நகர் காவேரி குளோபல் பள்ளி, சிறுகனூர் MAM பொறியியல் கல்லூரி, ஏர்போர்ட் SBIOA பள்ளி, காஜா நகர் சமத் மேல்நிலை பள்ளி, துடையூர் மகாலட்சுமி பொறியியல் கல்லூரி, துப்பாக்கி தொழிற்சாலை கேந்திர வித்யாலயா 1 ஆகிய 18 இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் திருச்சி மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களைச் சேர்ந்த 11,229 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு மின்விசிறிகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. 18 மையங்களிலும் தடையின்றி மின்சாரம் வழங்க மின்சார வாரியத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். ஆடை கட்டுப்பாடு, அனுமதிக்கப்படும் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பேருந்து வசதிகளும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. திருச்சியிலுள்ள ஆக்ஸ்போர்ட் பொறியியல் கல்லூரியின் 17வது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. திருச்சியிலுள்ள ஆக்ஸ்போர்ட் பொறியியல் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி ஆக்ஸ்போர்ட் கல்வி குழுமத்தின் நிறுவனர் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பீமராய மேத்ரி நிறுவனர் IIEE சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 236 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அவரது உரையில் எதிர்காலத்தில் ரோபோக்களின் பயன்பாடு எல்லா நிறுவனங்களிலும் வர வாய்ப்புள்ளது என்றும், ஆகையால் தற்சமயம் மாணவர்கள் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றது போல் கற்றலில் ஈடுபட வேண்டும் என்றும், மாணவர்களுக்கு எண்ணங்களையும் குறிக்கோள்களையும் ஒரு சேர இணைத்து புதிய பரிமாணங்களுக்கு தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இறுதியாக, நமது கலாச்சார பண்பாட்டை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது என்று, நமது கலாச்சாரமே உயிர் நாடு என்றும் சிறப்புரையாற்றினார். முன்னதாக கல்லூரி முதல்வர் பிரபாகர் வரவேற்புரை நல்கினார். இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். 1ஆம் ஆண்டு துறை தலைவர் முரளி அவர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கியுள்ளதால் தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு அனல் காற்று வீச வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கத்திரி வெயில் என்னும் அக்னி நட்சத்திரம் சனிக்கிழமை தொடங்கி 29ஆம் தேதி வரை நீடிக்கும். இந்த நிலையில் தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு அனல் காற்று வீச வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சூரியனுக்கு அருகில் வான்வெளியில் மேஷம் என்னும் நட்சத்திர மண்டல பகுதிகள் வருவதையே வெப்பம் மிகுந்த காலமாக உணர்கிறோம். இந்த காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் அல்லது கத்திரி வெயில் என்று கூறுகிறோம். ஆண்டுதோறும் 21 நாட்கள் முதல் 28 நாட்கள் வரை அக்னி நட்சத்திரம் நீடிக்கும்.
இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் துவங்கும் போது 7 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். 21வது நாளில் வெயில் உச்சத்தை தொடும். அதன் பிறகு படிப்படியாக வெப்பத்தின் தாக்கம் குறைய தொடங்கும். நிகழாண்டில் அக்னி நட்சத்திரம் சனிக்கிழமை தொடங்கி 29ஆம் தேதி வரை மொத்தம் 26 நாட்கள் நீடிக்கிறது. இதற்கிடையில் தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் சில இடங்களில் அனல் காற்று வீச வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஃபானி புயல் ஈரப்பத காற்றை உறிஞ்சி சென்றது, இதனால் வறண்ட வானிலை காணப்படுகிறது. இது தவிர மேற்கத்திய காற்று, தரை காற்று மற்றும் வீசும் நிலை உள்ளது, இதனால் வெப்பநிலை குறைய வாய்ப்பு இல்லை. மாறாக பல்வேறு மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் நிலை உள்ளது. தமிழகத்தில் திருவள்ளூர், சென்னை, வேலூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளது. சென்னையில் கடல் காற்று வீசுவதால் வெப்பத்தின் தாக்கம் குறையும் என்று கூறினார். அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பதாகவே வேலூரில் உச்சபட்சமாக 111.7 டிகிரி வெப்பநிலை வியாழக்கிழமை பதிவானது. தமிழகத்தில் ஏப்ரல் மே மாத வெப்பநிலை பொறுத்தவரை 2000 ஆண்டில் வேலூரில் உச்சபட்ச வெப்பநிலை 111.92 டிகிரி வெயில் பதிவாகியிருந்தது. அதன் பிறகு 19 ஆண்டுகளுக்கு உச்ச வெப்பநிலை தற்போது பதிவாகியுள்ளது. இதுபோல சென்னையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சபட்ச வெப்பநிலை வியாழக்கிழமை பதிவானது என்பது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 28 கனஅடியாக சரிந்துள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று காலை 8 மணிக்கு 52.490 அடி. அணைக்கு வினாடிக்கு 28 கனஅடி தண்ணீர் வருகிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீரிருப்பு 19.417 TMC. நேற்று அணைக்கு வினாடிக்கு 28 கனஅடி தான் தண்ணீர் வந்தது. தற்போது 19 TMC தண்ணீரை கொண்டுதான் வரும் ஜூன் மாதம் வரை குடிநீர் தேவையை சமாளிக்க வேண்டிய நிலையில் உள்ளது. எனவே இந்த ஆண்டு குறுவைக்கு மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்க முடியாத நிலை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை மாலை 6:30 இரவு 10:30 இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 7:30 காண தவறாதீர்கள். மேலும் மற்றொரு முக்கிய நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம். நன்றி, வணக்கம்.